24 நாளுக்கான தியானம். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். என்ன வேண்டாம்? வைராக்கியம் நமக்குள் வேண்டாம். ஆம், இன்று நாம் காணவிருக்கும் தியானத்தின் தலைப்பு வைராக்கியம் வேண்டாம். யாக்கோபு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு என்று வாசிக்கிறோம். ஆம், 1986 கருங்கடலில் 2 பெருங்கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டபோது பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. அந்த விபத்து எப்படி ஏற்பட்டதென்று ஆராய்ந்தபோது அதிர்ச்சி தரும் செய்தி வந்தது. விபத்து ஏற்பட்டதன் காரணம் பனி மூட்டத்தினாலோ ரேடார் கருவி இயங்காததினாலோ அல்ல என்றும் மனிதரின் பிடிவாதத்தினாலே என்றும் தெரிய வந்தது. 2 கப்பல் தலைவர்களுக்கும் கப்பல்கள் மோதலை தவிர்க்க வேறு வழி இருப்பது தெரிந்திருந்தும் பிடிவாதத்தால் வழிவிட்டு செல்ல இருவருக்கும் விருப்பமில்லாது இருந்தது. வந்த செய்திகளின்படி இருவரும் ஒருவருக்கொரு விட்டு கொடுக்காமல் வழிவிடாமல் அவன் விலகி போகட்டுமே என்று இவரும் இவன் விலகி போகட்டுமே என்று அவரும் பெருமையாக இருந்ததன் விளைவு அதிக உயிர் சேதத்துக்கு காரணமாக அமைந்தது. எத்தனையோ உயிர்கள் தங்கள் கரங்களில் இருக்கிறது என்று அவர்கள் ஒருவர் நினைத்திருந்தாலும் வைராக்கியத்தை விட்டு கொடுத்திருந்தாலும் உயிர்கள் தப்பித்திருந்திருக்கும். ஆனால் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இது போன்ற வைராக்கியங்களினால் எத்தனையோ உயிர்கள் பலியாகி இருக்கிறது. தங்களின் மத வைராக்கியங்கள், ஜாதி வைராக்கியங்கள், அரசியல் வைராக்கியங்கள், பண வைராக்கியங்கள், பெருமைகள் இவற்றின் மூலமாக கொலை செய்யப்பட்டோர்தான் எத்தனை அதிகம். தினமும் நாம் செய்தித்தாளில் வாசிக்கிறோமே. இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பெருமையும் சுயநலமே. தேவனை எல்லா செல்வாக்களும் ஆராதித்து வந்த லூசிபர் விழுந்ததன் காரணம் சுயநலமும் விரோதமும் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்கிற பெருமையான எண்ணமும் தான். இதன் நிமித்தமாக விழுந்து போனவர்கள் ஏராளம் உண்டு. எந்தெந்த இடத்தில் வைராக்கியத்தை பார்க்கிறோமோ அங்கே விரோதத்தையும் காண முடியும். அது எங்கெல்லாம் உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் காண முடியும். ஆமான் தன்னை எல்லாரும் வணங்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தை உடையவனாக இருந்தான். முர்த்தைக்காய் வணங்காத போது அவன் மேல் விரோதத்தை வளர்த்து கொண்டான். யூதர்களுக்கு விரோதமாக கலகம் செய்ததுடன் அவர்களை கொல்ல நினைத்த துர்ச்செய்கையும் கூடவே வந்தது. ஆனால் முடிவோ பரிதாபம். தான் வெட்டின தூக்கு மரத்தில் தானே அழிந்து போக வேண்டியதாயிற்று. இந்த லெந்து நாட்களை கடைபிடிக்கிற நமக்கு எந்தவித வைராக்கியமும் இருந்தால் அதை எடுத்து போடுவோம். ஜாதியை குறித்தோ மதத்தை குறித்தோ வேறு எந்த காரியத்தை குறித்தோ வைராக்கியமும் விரோதமும் இருந்தால் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி தேவ ஞானத்தால் நம்மை நிரப்பும்படி அவருடைய பாதத்தில் காத்திருந்து இந்த வைராக்கியத்தை நம்மிலிருந்து எடுத்து போடுவோம். வைராக்கியமோ விரோதமோ கலகமோ சுயநலங்களோ துர்ச்செய்கைகளோ நம்மிடத்தில் இருந்தால் தேவராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக எந்த வைராக்கியமும் இராதபடி நம்மை நாமே ஆராய்ந்து அந்த துர்க்காரியங்களை நம்மை விட்டு தூர எறிந்து தாழ்மையும் அன்பையும் பொறுமையும் நமக்குள் வளர்த்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள் வளரட்டும். ஆமீன். அல்லேலூயா. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்வோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், தொடர்ந்து பற்றும் பாவங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். இப்பாடலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்குள் வளரட்டும் என்பதையே வலியுறுத்துகிறது. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சபைக்குள் தான் இந்த நாட்களில் எத்தனை வைராக்கியங்கள் காணப்படுகிறதையா. இந்த வைராக்கியங்களை உடையவர்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவற்றை விட்டுவிட கிருபை செய்தர்களும். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே வளர்த்து கொள்ள
கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.